ஜப்பான் நாட்டின் டோக்கியோ நகரில் ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற்று முடிந்திருக்கிறது. இலங்கைக்கு எந்தவிதமான பதக்கங்களும் கிடைக்காத நிலையில் தற்பொழுது பாரா ஒலிம்பிக் போட்டி தற்பொழுது ஜப்பான் நாட்டின் டோக்கியோ நகரில் நடைபெற்று வருகிறது. பாரா ஒலிம்பிக் போட்டி என்பது அங்கவீனர்களுக்காக நடைபெறுகின்ற போட்டி. அவர்கள் பிறப்பிலோ அல்லது இடைப்பட்ட காலங்களிலோ அவர்களுடைய உடல் அங்கங்களில் ஏதாவது அங்கவீனம் ஏற்படுமாயின் அவர்களுக்கான ஒலிம்பிக் போட்டியாகத்தான் இந்த பாரா ஒலிம்பிக் போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதுவரை காலமும் இலங்கைக்கு கிடைக்காத ஒரு வெற்றி, அதாவது பாரா ஒலிம்பிக் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்று உலக நாயகனாக இலங்கையினுடைய இன்றைய கதாநாயகனாக தேர்ந்து கொண்டிருக்கின்றார் தினேஷ் பிரியந்த ஹேரத் என்பவர். இவர் F46 எனப்படுகின்ற பிரிவுக்கான ஈட்டியறிதல் போட்டியில் உலக சாதனையை படைத்திருக்கின்றார். இதற்கு முதல் இந்திய வீரர் 2016 நிகழ்த்திய ஒரு சாதனை கின்னஸ் சாதனையாக பதியப்பட்டிருந்தது. அந்த சாதனையையும் முறியடித்து இலங்கையினுடைய பெயரை உலக நாடுகளுக்கு மத்தியில் இன்று அறிமுகப்படுத்திய ஒரு நாயகனாக இந்த தினேஷ் பிரியந்த ஹேரத் திகழ்கின்றார். இவரை பற்றிய வரலாற்றை தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகின்றோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது மாஸ் யூடியூப் சேனல். நான் உங்கள் ஜாமில். தெரிந்ததை சொல்லுவோம், தெரியாததை அறிந்து கொள்வோம். வாங்க, இவர் எவ்வாறு இந்த தங்கப்பதக்கத்தை வென்றார் என்பதை வீடியோவுக்குள் போய் பார்ப்போம். ஆண்களுக்கான F46 ஜவலிங் த்ரோ ஈட்டியறிதல் போட்டியில் ஒலிம்பிக் போட்டியில் பாரா ஒலிம்பிக் போட்டியில் தங்கப்பதக்கத்தை வென்று எங்களுடைய இலங்கை நாட்டின் தேசிய கீதத்தை ஜப்பான் நாட்டின் டோக்கியோ நகரில் பாடுவதற்கு காரணமாக இருந்த இந்த தினேஷ் பிரியந்த ஹேரத் என்பவர் 1986 அனுராதபுரம் மாவட்டத்தில் 3 பிள்ளைகளை கொண்ட குடும்பத்தில் 2வது பிள்ளையாக பிறக்குகின்றார். தன்னுடைய ஆரம்ப கல்வியையும் 2ம் நிலை கல்வியையும் அனுராதபுர பாடசாலையொன்றில் கல்வி கற்கின்றார். தன்னுடைய 18வது வயதில் 2004 இலங்கை இராணுவத்தில் சேருகின்றார். இலங்கை இராணுவத்தின் 3ம் கஜபா ரெஜிமெண்ட் படை வீரராக இவர் கடமையாற்றிக் கொண்டிருக்கின்ற பொழுது 2008 அதாவது இறுதி யுத்தம் முடிவடைவதற்கு 6 முதல் கிளிநொச்சி மாவட்டத்தில் நடைபெற்ற ஒரு போரின் போது அவருடைய கையில் பாதிப்பு ஏற்படுகிறது. அவருடைய கையில் பாதிப்பு ஏற்பட்டதன் காரணமாக அங்கவீனம் ஆகின்றார். இதன் காரணமாக இலங்கை இராணுவத்திலிருந்து ஓய்வு பெறுகின்றார். தான் அங்கவீனம் அடைந்தாலும் இந்த நாட்டுக்கு இலங்கை நாட்டுக்கு பெருமை சேர்க்க வேண்டும், தன்னாலான ஒரு பங்களிப்பை இந்த நாட்டுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக அன்று முதல் அவருடைய கவனத்தை பாரா ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டியிலே நிகழ்த்துகின்றார். இந்த பாரா ஒலிம்பிக் போட்டியில் அவர் தங்கப்பதக்கம் வென்றது எடுத்த எடுப்பில் அவர் வென்றதல்ல, ஒவ்வொரு படிப்படியாக ஒவ்வொரு ஸ்டெப் ஸ்டெப்பாக அவர் முன்னேறி அவருடைய தங்கப்பதக்கம் இன்று கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய வரலாறு எவ்வாறு இவ்வாறான தங்கப்பதக்கத்தை வென்றார் என்பதை நாம் தொடர்ச்சியாக பார்ப்போம். 2008 அங்கவீனம் அடைந்த தினேஷ் பிரியந்த ஹேரட் அவர் ஓரளவுக்கு குணமாகி வருவதற்கு 3 போனதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். முதன் முதலாக இலங்கை சார்பாக 2012 உலக நாடுகளில் நடைபெறுகின்ற முதலாவது பாரா விளையாட்டுப் போட்டியில் அவர் பங்கு கொள்கின்றார். அதனுடைய தொடர்ச்சியாக 2016 நடைபெற்ற பாரா ஒலிம்பிக் போட்டியில் அவர் பங்கு கொண்டு 3ம் நிலைக்கு அவர் வந்து வெண்கலப் பதக்கத்தை அவர் பெற்றுக் கொள்கின்றார். 2016 அவர் வெண்கலப் பதக்கத்தை பெற்றுக் கொண்ட போது அவரால் எறியப்பட்ட தூரம் 58.23 இருந்தது. 2016 வெண்கலப் பதக்கத்தை வென்றது முதல் அவருடைய இலட்சியமாக இருந்தது இந்த பாரா ஒலிம்பிக் போட்டியில் இலங்கை நாட்டுக்காக தான் தங்கப்பதக்கத்தை வென்று கொடுக்க வேண்டும் என்ற போராட்டத்தில் அவருடைய தொடர் முயற்சியாக இருந்தது. 2017 ஆசிய நாடுகளுக்கான பாரா விளையாட்டுப் போட்டி நடைபெறுகிறது. இதன் போது அவர் பங்கு கொள்கின்றார். இலங்கை நாட்டுக்காக வெள்ளிப்பதக்கத்தை பெற்றுக் கொடுக்கின்றார். 2ம் இடத்தில் வந்து வெள்ளிப்பதக்கத்தை பெற்றுக் கொண்டிருக்கின்றார். இதுவே இலங்கை வரலாற்றில் முதலாவது ஈட்டியறிதலில் ஜவலிங் துரோவில் இலங்கை பெற்றுக்கொண்ட வெள்ளிப்பதக்கம் என்ற சாதனையையும் அவர் பதிவு செய்கின்றார்.
2014ஆம் ஆண்டு அவர் ஒரு பத்திரிகைக்கு பேட்டி வழங்குகின்றார். நான் இந்த வெள்ளி பதக்கத்தை பெற்றுக் கொள்வதற்காக கடந்த 6 மாதங்களாக தொடர் பயிற்சியில் நான் ஈடுபட்டு வந்தேன். இந்த கடந்த 6 மாதத்தில் என்னுடைய குடும்பத்தை நான் 4 நாட்கள் மாத்திரம்தான் சந்தித்திருப்பதாகவும், மற்ற அனைத்து நாட்களும் தொடர் பயிற்சியை பெற்று நான் இந்த வெள்ளி பதக்கத்தை பெற்றேன் என்று அவர் 2017ஆம் ஆண்டு அவர் பேட்டியொன்றில் குறிப்பிடுகின்றார். 2017 முதல் அவருடைய முயற்சி தொடர் முயற்சியாகத்தான் இருந்திருக்க வேண்டும். ஆசிய விளையாட்டு போட்டியில் பங்கு பற்றுவதற்காகவே அவர் அவ்வாறான முயற்சியை செய்திருந்தார் என்றால், இன்று அவர் தங்கப்பதக்கத்தை வென்றிருக்கின்றார். நான் நினைக்கின்றேன், 2017ஆம் ஆண்டு முதல் இன்று வரை அவர் தொடர் முயற்சியாக அவருடைய திறமைகளை வளர்த்துக் கொண்டதன் காரணமாகவே இலங்கை நாட்டின் கதாநாயகனாக இன்று அவர் தெரிவாக இருக்கின்றார். 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில் இவரினால் எறியப்பட்ட தூரம் 68.23 மீட்டராக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில், நேற்று நடைபெற்ற போட்டியில் தங்கப்பதக்கம் வெல்லுவதற்காக அவரினால் எறியப்பட்ட தூரம் 67.79 மீட்டராகும். சுமார் 9 மீட்டர் தூரம் 2016ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை கூடுதலாக எறிவதற்கு அவர் பயிற்சி எடுத்திருக்கின்றார். இது ஒரு சாதாரண விடயமல்ல. நாங்கள் ஒரு போட்டியில் ஒரு குறிப்பிட்ட எங்களால் முடியுமான ஒரு குறிப்பிட்ட இலக்கை நாங்கள் அடைந்துவிட்டு அதிலிருந்து 1 மீட்டர் அல்ல 1 சென்டிமீட்டர் நாங்கள் கூடுதலாக எறிய வேண்டுமாக இருந்தாலும், 1 மாதத்துக்கு பிறகுதான் எங்களால் 1 சென்டிமீட்டர் கூடுதலாக எறியக்கூடும் என்று எங்களுடைய வரலாறுகள் மூலம் நாங்கள் அறிந்து கொள்கின்றோம். ஓட்டப்பந்தயத்தின் கதாநாயகனாக இருக்கின்ற உசைன் போல்டினுடைய வரலாறுகள் எடுக்கின்ற பொழுது அவர் சொல்லியிருக்கின்றார், அவர் 100 மீட்டர் ஓட்ட போட்டியில் அவருடைய இலக்கை அடைந்ததன் பிற்பாடு அதிலிருந்து 1 வினாடியை அவர் குறைப்பதற்கு குறைந்தது 1 வருடம் தொடர்ச்சியான பயிற்சியை அவர் எடுத்ததன் பின்னர் தான் 1 வினாடியை அவருடைய இலக்கிலிருந்து குறைத்துக் கொள்ள முடியும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். சுமார் 9 மீட்டர் தூரம் 4 வருடங்களுக்கு இடையில் அவர் கூடுதலாக எறிந்திருக்கின்றார் என்றால், இலங்கை நாட்டுக்கு தங்கப்பதக்கத்தை அவர் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற ஒரே இலட்சியத்தில் தொடர் முயற்சியாகத்தான் அவருடைய வெற்றி இன்று கிடைக்கப்பட்டிருக்கிறது. இவருடைய வெற்றியானது அவருக்கு மாத்திரம் கிடைக்கப்பெற்ற வெற்றி அல்ல, இலங்கை நாட்டினுடைய புகழ் உலக நாடுகளில் இன்று பதிவு செய்வதற்கு காரணமாக இருக்கிறது. இதிலிருந்து நாங்கள் சில படிப்பினைகளை பெற்றுக் கொள்ள முடியும். எங்களுடைய உடல் அங்கவீனமாக இருந்தால் கூட எங்களால் உலக நாட்டில் எங்களுடைய பெயரை பதிக்க வைக்க முடியும். இன்று உலகத்தில் பேசப்படுகின்ற இலங்கையின் கதாநாயகனாக இருப்பவரை போல நாங்களும் ஒரு நாள் வளர முடியும். ஆகவே எங்களுக்கு நடந்த பிரச்சனைகள் அல்லது எங்களுக்குள் இருக்குகின்ற குறைபாடுகளை நினைத்து நாங்கள் வருந்தாமல், எங்களுடைய குறைபாடுகளை அல்லது எங்களுக்குள் இருக்குகின்ற திறமைகளை வைத்து நாங்கள் எவ்வாறு முன்னேற வேண்டும் என்பதை நாங்கள் திட்டமிட்டமாக இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி பெற்று எங்களுடைய பெயரும் சரித்திரத்தில் இடம் பிடிக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகங்களும் இல்லை. இந்த வீடியோவில் எங்களுக்கும் படிப்பினை இருக்கிறது, பார்த்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கும் படிப்பினை இருக்கின்றது. இந்த வீடியோ பிடித்திருக்கமாக இருந்தால் லைக் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்க, எங்களுடைய மாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. நாங்கள் போடுகின்ற வீடியோக்கள் தொடர்ச்சியாக உங்களை வந்து சேரும். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாஸ் யூடியூப் சேனல். நான் உங்கள் ஜாமில். தெரிந்ததை சொல்லுவோம், தெரியாததை அறிந்து கொள்வோம்.